ஒரு பர்சனல் டாக் வீடியோவாக அது இருக்கும்னு நினச்சேன். ஒரு பூஸ்டிங்காக எனக்கு ஏதாச்சும் நானே பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பிகாஸ் கொஞ்சம் மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணுறதுலேயும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் போகணுங்கிறதுக்காக தான் நம்மளே ஒரு சேலஞ்ச் நம்ம கொடுத்துப்போம். அது நம்ம வந்து நம்ம மேவரிக் ஃபேமிலி முன்னாடியே கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தா தான் நம்மளும் ஒர்க் பண்ணுவோம். நம்மளை நிறையா லைக் என்ன சொல்கிறது, டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது. டெய்லி ஒரு 15 to 16 hours ஒர்க் பண்ணுறேன் இப்போது, ஆனால் அந்தளவுக்கு ப்ரொடக்டிவாக இல்லை. ஸோ இது நம்மளுக்கே ஒரு அப்டேட் கொடுத்துப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ உள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, ப்ரோ ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெல் ஷாப்பில் வந்து அவங்களோட பர்த்டே பேஷ் வருது. ஸோ அவங்கள நான் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி, பிரதர் வந்து இந்த கூப்பன் கோடு இல்லாமல் எனக்கு சில விஷயம் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக கேட்டிருந்தேன். பிகாஸ் எல்லாருக்குமே ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு தோணும், பட் ஆனால் வாங்க முடியாமல் இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி 30% ஆஃப் நான் August 1 நீங்கள் வாங்குறீங்க, லைக் இன்னும் இல்லை நாளைக்கு வந்து ஆரம்பிச்சிக்குது லைக் அவங்களோட பர்த்டே பேஷ். பட் ஆனால் சீக்கிரமாக எல்லா ப்ராடக்ட்ஸும் போயிடும், பிகாஸ் நிறைய டாப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க அது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ 30% ஆஃப் நம்மளோட லைக் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா, நான் கோடு கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ 2500 rupees வாங்கினீங்கன்னா 2500 rupees உள்ள பர்த் கிஃப்ட்ஸ். ஸோ எவ்வளோ ரேஞ்சுக்கு வாங்குறீங்களோ அதுக்கேற்ற கிஃப்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்சல்யூட்லி கூல், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேவரிக் ஃபேமிலிக்காக நான் கேட்டு வாங்கிக்கேன். அதனால் அவங்க வந்து 30% ஆஃப் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட பர்ச்சேஸ் ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க, லைக் அதுக்கேற்ற ஈக்குவலாக எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக. அண்ட் மோர் ஓவர் அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மோர் ஓவர் ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறாங்க. போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கமிங் பேக் டு த டாபிக், இது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கொடுக்கணும். ஒரு 4 updates வந்து நானே எனக்கு சேலஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா, நம்ம ரெவன்யூ வந்து ரொம்பவே அடி வாங்குது. ஸோ யூடியூப்னில் என் லைஃப் ரெவன்யூஸே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேல்குலேஷன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன், நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் எங்கள் அப்பா அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்த உடனே டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. அது நான் திருப்பி கொண்டாடணும், பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது எப்பயுமே, பிகாஸ் அப்பா இல்லைனாவே உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஒரு எப்படி சொல்றதே எனக்கு தெரியல. நான் எப்பவுமே என்னோட சேனல்ல தான் எப்பவுமே ஓபனா பேசுவேனாச்சு. சோ நான் என்ன நினைச்சேன், நம்மளோட நம்ம ரெவன்யூ நான் அதிகமாக பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் தான் அது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும். நாம் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னால் அதில் நம்ம சாதிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நானே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட மந்த்லி ரெவன்யூ யூடியூப் விட்டுருங்க, நான் என்னோடய பர்சனல் லைஃபை சொல்கிறேன். ஸோ அதில் இருக்க ரெவன்யூ வந்து x3x இல்லை 2x ஆச்சும் வரணும்னு நான் நவம்பருக்குள்ளார ஒரு சேலஞ்ச் எடுக்கிறேன். சரி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம், எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ அது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை. என்னோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட கார் இருக்குது, பட் நான் என்கிட்ட மட்டும் கார் இல்லை. என்கிட்ட நான் வரது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவேன், பிகாஸ் ஐ இன்வெஸ்ட் அப்போ தான் நல்லா ப்ரொடக்டிவாக இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு கார் இப்போ தேவைப்படுது. ஒரு ஷூட்ஸ் போகிறோம் இல்லை ஒரு ப்ராடக்ட் ஷூட்ஸ் எடுக்கிறோம், நிறைய விஷயத்தில் எனக்கு தேவைப்படுது. ஸோ வந்து கரெக்டாக நமக்கு என்ன ஒரு 6 months கொடுத்துக்கலாமா, 8 months ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்க முடியலனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கார், ரெகுலர் கார்ஸ்லாம் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான கார் கண்டிப்பாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அட்லீஸ்ட் நம்மளால் பெருசாக முடியலனாலும் ஏதாவது ஒரு சூப்பர் கார்ஸாக, ஏதோ ஒரு கார், ஏதோ ஒரு லக்ஸரி கார் வந்து நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது வந்து நானே எனக்காக ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டேன். பிகாஸ் நான் உங்கள் கிட்டே சொன்னேன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் கிடையாது, ஃபாலோ பண்ணும்ல, அதுக்காக சொல்கிறேன். அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிராண்டை வந்து பயங்கரமாக கொண்டு போகணும், ரொம்ப பெருசாக கொண்டு போகணும், பாசிட்டிவான கொண்டு போகணும். நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அதெல்லாம் ரெண்டாவது விஷயங்க, நம்ம ரெவன்யூ வந்து அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இது நம்ம வந்து எதுக்கு பிராண்ட்னா, நமக்கு அது ஒரு ட்ரீம், நமக்கு ஒரு ஒர்க் போது அது ஹசில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு டெய்லி ஒரு 16 hours ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ மிஸ் ஆகுது. ஒரு 4 videos சூப்பராக பண்ணுறேன், 2 videos எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நானே எடுத்துக்கிறேன். ஸோ நாம் வந்து ஒரு பிராண்டை வந்து பயங்கரமாக கொண்டு போகிறோம், மினிமம் 3 brands நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை செம்மையாக கொண்டு போக போகிறோம். ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ரொம்பவே அடி வாங்குது. எனக்கு அப்படி பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதை நான் ஃபாலோ பண்ணாமல் எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும், தப்பு, ரொம்பவே தப்பு. நான் ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நீங்களும் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு காட்டணும். அதாவது ரிசல்ட்ஸ் காட்டினா தான் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீக்லி சிக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். மினிமம் முடிஞ்சால் 7 அப்லோட் பண்ணுறேன். ஒரு வாரம் அப்லோட் ஆக முடியும், முடியாமல் போகும். பிகாஸ்
இதை மட்டும் ஃபுல் டைமாக பண்ணல, எனக்கு ஒரு கடை இருக்குது அதை பார்க்கணும், அது இல்லாமல் நம்ம நிறைய ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு பேக்ரவுண்டில், எக்கச்சக்கமான லைஃபுக்கு தேவையான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், நம்மளோட ஆன்லைன் ப்ரோக்ராம் நின்று போச்சு அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு இபுக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும். பிகாஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ ஹேர் ஸ்டைல் எப்படி வைக்கிறது, பியர்டு எப்படி வைக்கிறது, என் ஃபேஸ் ஷேப்புக்கு என்ன மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறது, நான் என்னோட ஃபேஸ் டைப் ஸ்கின் டைப் என்ன, என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் டைப் என்ன, இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஒரு இபுக்காக ஃபுல்லாக ஒரு 100 to 200 pages இபுக்காக போட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணும், நம்ம சேனல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ 4th one வந்து மினிமம் 6 videos per week கண்டிப்பாக கொடுத்தா வரும். லைக் வியூஸ்லாம் 2வது விஷயங்க, நமக்கு பிடிச்ச விஷயத்த விடாமல் செய்யணும், அதுதான் ஃபஸ்ட். அது பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் தானாக வருங்கிறத நான் ரொம்பவே நம்புறேன். ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் நான் பண்ணணும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, நான் ஒன்றுமே இல்லாதவன், நான் ஒன்றுமே வேஸ்ட்டுன்னு சொன்ன இடத்துல என்னால் முடிஞ்ச 4-5 பேர்த்து இன்ஸ்பயர் பண்ண நினைக்கிறேன். நான் ஏன் இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் இதை ஒர்க் அவுட் பண்ண இதை 4 பேர் யாராச்சும் பார்க்கும்போது நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். எனக்கு எப்படி ஒரு 4 பேரை பார்த்து இதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகணும், அந்த மாதிரி நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் இன்ஸ்பயர் ஆனால் ஃபைன், நம்ம ஒரு பெரிய ஆளுங்கிறதுக்காக இன்ஸ்பிரேஷனுக்காக சொல்லுங்கள். நம்மளை பார்த்து ஒரு 4 பேரோட லைஃப் மாறுனுச்சுன்னா அதுதான் இந்த சேனலோட சக்ஸஸே. நம்மளோட சக்ஸஸ்லாம் 1 lakh சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம், 1 million சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம், வியூஸ் 1 lakh 10 lakh போகுது, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதுலேருந்து ஒரு 2 பேர் 3 பேர் லைஃப் மாறுது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி என்னை கம்பேர் பண்ணுறாங்க நிறைய பேர், இப்போது ப்ரோ நீங்கள் இவரை மாதிரி வீடியோ பண்ணுறீங்க, ப்ரோ நீங்கள் அவரை மாதிரி வீடியோ பண்ணுறீங்கன்னு, எவரை மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் தலைகணத்துலலாம் பேசலை, ரொம்ப நக்கலாலாம் பேசலை, இப்போயுமே நம்மளுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல, அந்த கான்ஃபிடன்ஸில் பேசுகிறேன். நான் யாரை மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டேன், எனக்கு தோணுச்சுன்னா நான் அதை பண்ணுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவேன், அதை காப்பி கிடையாது, இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறேன் இதெல்லாம் எனக்கு மேட்ரே கிடையாது, எனக்கு பிடிச்சா நான் அதை விஷயத்தை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்களே, ஒய் ஷுட் ஐ பி ஸ்கேட். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எல்லோரும் சொல்லுவாங்க சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா வராது, என்னோடய ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலினே நம்புவேன். நம்மக்கிட்ட ஒரு 75,000 people இருக்காங்க அப்படின்னா, 75,000ல் பாதி பேருக்கு மேலே எனக்கு ரொம்ப அக்கறைப்படுறவங்க இருக்காங்கிறது நான் ரொம்ப நம்புகிறேன். பிகாஸ் எனக்குன்னு ரொம்ப முடியாத நேரத்தில் அவ்வளோ சப்போர்ட்டிவாக மெசேஜஸ், 1000s of messages, ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்னமும் நம்மளோட உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் இது எல்லாத்தையும் நான் கொண்டு போக முடியும். கண்டிப்பாக நம்ம டீமை பெருசு பண்ணுறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை தான் நம்மளோட கம்பெனியில் ஒர்க் பண்ண வைப்போம், கண்டிப்பாக அவங்களுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு 3-4 பேர் ஒர்க்குக்கு பேக்ரவுண்ட் ஒர்க்கு வேணும், மார்க்கெட்டிங் டீம், சேல்ஸ் டீம், இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தேவைப்படும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் இந்த மட்டும்தான் எடுப்பேன், அவங்களுக்காக மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி என்னோட எடிட்டிங் ஒர்க்ஸுக்கு, ஷூட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க, ஃப்யூச்சரில் பே பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்டர்ன் மாதிரி ரெடி பண்ணி நான் சூப்பராக உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். திஸ் இஸ் மை வேர்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். நம்மளோட சப்ஸ்கிரைபரை தவிர வேறு யாரையுமே அவ்வளோக்கா நான் ஒர்க்குக்கு வைக்க மாட்டேன், ஐ கேரண்டி யூ தட். அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிராண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு, ட்ரெஸ் இல்லாமல் ஒரு புது பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், கீப் கெஸ்ஸிங், என்னென்னலாம் சொல்ல மாட்டேன், அது ஒரு ப்ராடக்ட், அது வந்து ட்ரெஸ்ஸோ எதுவுமோ கிடையாது, அது ஒரு ப்ராடக்ட், நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம் அது வந்து கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ அண்ட் இதுதான் என்னோடய அப்டேட். இது ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து நம்மளை நாமளே புஷ் பண்ணிக்கணும்னா, இது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணினா நம்மளை ஒரு 10,000 பேர் 1,000 பேர் 20,000 பேர் பார்த்துட்டாங்க, செய்யலினா அசிங்கம் அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை, அவங்க முன்னாடி நம்ம சூப்பராக பண்ணி காட்டணும், அது 4 பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும், நமக்கே அசிங்கமாக இருக்கும், நம்ம 4 பேர்த்திட்ட சொல்லிட்டோம் பண்ணாமல் வாய் மட்டும் பேசிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு 3-4 விஷயம் 5 விஷயம் சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயத்தையாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் ஒரு 6 to 8 months அப்படின்னு நம்புகிறேன். அண்டு நம்ம சேனலில் August 1லேருந்து விடாமல் வீடியோஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டு நான் யோசிச்சு பார்த்து பார்த்து எழுதி வச்சிருக்கேன், அவ்வளோ வீடியோஸ் நிறைய எழுதி வச்சுட்டு இருக்கேன். மேபி மண்டேலேருந்து, இன்னைக்கு சாட்டர்டே, மண்டேலேருந்து சூப்பரான வீடியோஸ்லாம் நிறையா கொடுக்குறேன். அண்ட் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யோ மேவரிக், டாடா, பா பாய், டேக் கேர். கோவிட் இன்னும் முடியல, வேவ்ஸ்லாம் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் வீட்டிலே இருந்து உங்களை க்ரூம் பண்ணிக்கோங்க, உங்களை ப்ரொடக்டிவாக மாற்றிக்கோங்க, சூப்பராக ரெடி பண்ணிக்கோங்க, செம்மையாக வாழ போகிறோம், செம்மையாக செய்ய போகிறோம். மேவரிக் ஸ்குவாட்லாம் இல்லை, நம்ம ஸ்குவாடே வேறு, நம்மளுக்குலாம் நமக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, முதல்ல ஸ்குவாடுக்கு நான் முதல்ல ஒரு சீக்கிரமாக ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ ஓகே, சி யூ, டாடா, பாய், டேக் கேர்.